வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்ம சமையல்ல அன்றாடம் பயன்படுத்துகிற கருவேப்பிலை இந்த செடி கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணுங்க மண்தரை இருக்கிறவங்க மண்தரையில் வைக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு சின்ன தொட்டிலேயே ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க காரணம் இந்த கடையில் வைக்கிற அந்த கருவேப்பில வந்து இந்த செடிக்கு வந்து நோய் தாக்குதல் இந்த இலைப்புள்ளி நோய் இந்த மாதிரிலாம் தாக்குங்க அதனால அவங்க நிறைய இந்த கெமிக்கல் தான் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க அந்த உரமாகவும் போடுவாங்க இந்த கெமிக்கல் பெஸ்டிசைடு வந்து இந்த சல்பர் பேஸ்டு கெமிக்கல் பெஸ்டிசைடு தாங்க அவங்க ஸ்ப்ரே பண்ணுவாங்க இந்த சல்பர் பேஸ்டு கெமிக்கல் ஃபர்டிலைசர் நம்மளுடைய சிறுநீரகத்தை பாதிக்கும் அதனால் நம்ம வீட்டில் கருவேப்பிலைய தொட்டியில் சின்ன தொட்டியில் கூட ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க கடையில் மாத்திரம் வாங்காதீங்க இந்த கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வேக வேகமாக வளர்கிறதுக்கும் இலைகள் நல்லா பெருசாக இருக்கிறதுக்கும் நான் வந்து சும் ஒரு ரூபாய் செலவுல ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தாங்க தயாரிக்க போறேன் அது என்ன ஃபர்டிலைசர்ன்றது இந்த பதிவுல நாம பாக்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெர்ஸ் கார்டன் சேனல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருவேப்பில செடி நர்சரியில எல்லாம் விற்க வாங்கிட்டு வந்த உடனே ஒரு ஆறு மாசத்துல இருந்து எட்டு மாசம் வரைக்கும் அதுல இருந்து இலைகள் எல்லாம் பறிக்காதீங்க அப்படின்னு நீங்க பறிச்சீங்கன்னா அதனுடைய வளர்ச்சியானது தடைப்படும் அப்புறம் நீங்க அந்த இலைகளை கட் பண்ணும்போது ஒரு ஒரு இலையா கட் பண்ணாம அந்த ஸ்டெம்ஸை ஸ்டெம் அப்படியே கட் பண்ணுங்க அப்ப நிறைய துளிர்கள் விடும் இப்ப நம்ம தயாரிக்க போற இந்த உரத்துலயும் நீங்க ஊற்றும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நிறைய துளிர்கள் வரும் செடி வந்து நல்ல வேக வேகமா வளரும் இலைகளும் நல்லா வரும் புஷ்ஷி ஆயிடும் அந்த செடியை கருவேப்பில செடிக்கு மாதம் ஒரு முறை மாட்டு தொழு உரம் அப்படின்னா ஆட்டு உரம் இல்லைன்னா மண்புழு உரம் இதுல ஏதாவது ஒண்ணு ஒரு கைப்பிடி வந்து மண்ணுக்கு போடுங்க நான் மாட்டு தொழு உரம் தாங்க போடுவேன் ஒரு கைப்பிடி இல்லைன்னா ரெண்டு கைப்பிடி போடலாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம் அடுத்ததாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நான் இப்போ தயாரிக்கப்போகிற அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் தாங்க ஊற்றுவேன் இதுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் தாங்க இது ஒரு ரூபாய்க்கு தான் கடையில் விற்கும் சில நேரத்தில் ஐம்பது பைசாவுக்கு கூட விற்பாங்க ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க ஒரு அரை லிட்டர் அரிசி கழுவுண தண்ணி எடுத்துக்குங்க இந்த அரை லிட்டர் தண்ணியில் இந்த எலுமிச்சை மரத்தை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த தோளியும் அதிலே போட்டுடுங்க இதை ஒரு ரெண்டு நாள் அப்படியே நிழலான இடத்துல மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க மூணாவது நாள் இதோட அரை லிட்டர் தண்ணி கலந்துக்குங்க கலந்து மண்ணுக்கு ஊற்றுங்க இந்த மாதிரி நீங்கள் மாதம் ஒரு முறை நீங்கள் இந்த எலுமிச்சையும் அந்த அரிசி கழன தண்ணியும் அந்த லிக்விட் ஃபர்டிலைசரை ஊற்றும் போது நிறைய துளிர்கள் வரும் இலைகள் நிறைய வரங்க இலைகள் நல்லா பெருசு பெருசாக வளரும் இது நான் செஞ்சு பார்த்துட்டு தாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்